Hey, hello friends. In the video, we have a problem. So, in the problem, we write program to find third unique element in the given array. Print none if no element found. So, in the problem, we have in the array, non-repeated values, that is unique values, For example, in the array, we have 5 அப்படிங்கிறது ஒரு தடவை தான் வந்திருக்கு ஸோ இது ஃபஸ்ட் யூனிக் வேல்யூ 89 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம் 12 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு இதையும் இக்னோர் பண்ணிடலாம் 87 அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை ஸோ இது செகண்ட் யூனிக் வேல்யூ அண்ட் 56 அப்படிங்கிறதும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்போ இதையும் இக்னோர் பண்ணிடலாம் 36 அப்படிங்கிறது தேர்ட் யூனிக் வேல்யூ ஸோ நம்மளுக்கு 36 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ இதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இதுதான் ப்ராப்ளம் ஓகேங்களா இன்கேஸ் இந்த 36 இல்லை அப்படின்னா இந்த அரேல தேர்ட் யூனிக் வேல்யூவே கிடையாது ஸோ அதனால் நன் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஸோ நம்மளோட சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட ஆன்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது பட் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான வழியை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து கம்பெனிஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபார்லூப் உள்ளே எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ ஒரு ஃபார்லூப்பு அதுக்குள்ளே இன்னொரு ஃபார்லூப் இந்த மாதிரி வர ப்ராப்ளம்ஸை இதை வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர் டைமில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி என் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஓ ஆஃப் என்னில் எப்படி உங்களால் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்படிங்கிறத கம்பெனிஸ் கேட்பாங்க ஸோ அந்த டைமில் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண தெரியணும் ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஓகே ரெண்டு ஃபார்லூப் எழுதுனா ஓ ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபைண்ட் என்த் யூனிக் கேரக்டர் ஸோ இதுக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எழுத போகிறோம் பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணுறோம் இன்புட்டோட சைஸ் வந்து இப்போது 10 இந்த அரேயோட லென்த் வந்து 10 அப்படின்றதால இந்த இன்புட்டுக்கு வந்து ஒரு அரே பாஸ் ஆகும் அதோடய லென்த் வந்து 10 ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபார்லூப் எழுதியிருக்கேன் ஒன்று வந்து ஐ அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட்டில் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் வந்து ரன் ஆகும் அண்ட் இன்னொரு ஃபார்லூப் இருக்குது அதில் வந்து ஜே ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்குது இதுவும் இந்த இன்புட்டோட லென்த் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகும் பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஃபார்லூப்புக்குள்ளே இந்த ஃபார்லூப் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வெளியே வந்து குளோபலாக கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு இந்த கவுண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்லூப்புக்குள்ளே இந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து இந்த ரெண்டு ஃபார்லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக இந்த கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இப்போது அரேயோட சைஸ் வந்து 10 அப்படின்ருக்கு அப்போது எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படின்னா 100 டைம்ஸ் இந்த ரெண்டு ஃபாலோப்பும் ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ 100 டைம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்போது இந்த இன்புட்டோட சைஸை அதிகப்படுத்தும் இந்த அரேவோட சைஸை வந்து அதிகப்படுத்தும் இதை 100 அப்படின்னு மாற்றுவோம் இதை ரன் பண்ணும்போது 10,000 டைம் ரன் ஆகுது அதாவது 100 இது 100 டைம்ஸ் ரன் ஆகும் ஒவ்வொரு டைமும் இதுக்குள்ளே 100 டைம்ஸ் வந்து இந்த ஃபாலோப் ரன் ஆகும் அப்போது அரேயோட சைஸ் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 10,000 டைம்ஸ் ரன் ஆகும் இந்த ரெண்டு லூப்பும் இப்போது 1,000 அப்படின்னு மாத்திரேன் அரேயோட சைஸ் 1,000 இருக்குது அப்படின்னா இது 10 lakhs டைம் ரன் ஆகுது அதாவது 1,000 × 1,000 ஸோ இதை வந்து என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கொடுக்குற இன்புட் வந்து என் அப்படின்னு எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ என் அப்படிங்கிறது 10 அப்படின்னு இருந்தால் ஆன்சர் வந்து 100 அதாவது என் இன்ட்டு என் ஸோ இதை பிக் ஓ நோட்டேஷனில் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது இதோட சைஸ் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா 100 × 100 10,000 டைம் ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர் ரன் டைமில் ரன் ஆகுது சரி இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம்
இப்போ இந்த கவுண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து இந்த ஃபார் லூப்பில் 10 times இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்கேஸ் அரேயோட சைஸ் வந்து 10 இருந்தால் 10 times இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி வெளியே இருக்கிற இந்த ஃபார் லூப்பில் 10 times ரன் ஆகுது. ஓகேங்களா? அப்போது எத்தனை டைம் இந்த கவுண்ட் ரன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்புட் அரே வந்து 10, இன்புட் அரேயோட லென்த் வந்து 10. இப்போ இதை ரன் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷன் வந்து 20 times ரன் ஆகிருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபார் லூப்ஸ். அப்போது இதோட ரன் டைம் வந்து 2n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ n வந்து 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வந்துச்சு? 20 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போது 2 × n அப்படிங்கிறது தான் இதோட ரன் டைம். பட் பிக் ஓ நோட்டேஷனில் இந்த நம்பர் மாதிரி வருது இல்லைங்களா? ஸோ 2 times, 3 times இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடலாம். n/2 இந்த மாதிரி வர்றது எல்லாமே இக்னோர் பண்ணிடலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு வெறும் n மட்டும் எடுத்துப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ரன் டைம் வந்து n. சரி, இப்போது நான் இந்த அரேயோட சைஸ் அதிகப்படுத்துகிறேன் 100 அப்படின்னு. இப்போ இதை ரன் பண்ணும்போது 200 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து 200 times ரன் ஆகும் எப்போனா 100 அப்படிங்கிற இன்புட் இருக்கும்போது. இப்போ நான் 10,000 அப்படின்னு கொடுக்குறேன். 10,000 அப்படின்னு கொடுத்தா வெறும் 20,000 times தான் இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. பட் என் ஸ்கொயரில் இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய நம்பராக வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஆப்டிமைஸ்டாக இந்த ப்ரோக்ராமை எழுதணும். ஸோ இதுக்கான சொல்யூஷனை இன்னொரு செப்பரேட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.